ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாப்புக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்ட் பர்சன் ஒய்ஃப் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு வாக்காளர் அட்டை டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் நம்ம எப்படி நம்மளோட மொபைல் இல்லைனா சிஸ்டத்தில் இ கார்ட்ஸாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கார்டு எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே ஏ டு இசெட் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வர பாருங்க சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இபன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் ஃபைலிங் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சிஸ்டம் இருந்தாலும் ரெண்டுலேயும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கு இ ஃபைலிங் இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே பாடத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதை அப்ளை பண்ணி இருந்திங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கெட் நியூ இ பென் டவுன்லோட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பரை கொடுத்து கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த சைட்டில் அப்ளை பண்ணால் மட்டும் தான் இதில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபியை கொடுத்து கன்டினியூ பண்ணிக்கோங்க இன்னும் பண்ணிங்கன்னா வியூ அண்ட் டவுன்லோட் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம்னாலும் பார்க்கலாம் டவுன்லோடனாலும் பண்ணிக்கலாம் இப்போ வியூ வந்து நான் 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 கொடுத்துருக்கேன் இதில் பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஆஃப் உங்களோட பாஸ்வேர்டு டேட்டா ஆஃப் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கீழே வந்து சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அதாவது இ பான் கார்டுன்னு பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன நேம்ல வந்து டவுன்லோட் பண்ணாலும் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இது பார்த்திங்கன்னா இ பேன் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா டவுலோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பரிவாகன் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் பரிவாகன் சேவா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டேஷ் இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ரெண்டாக தான் இருக்கும் அதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் இலக்கியில் பார்த்திங்கன்னா உங்களோடய ஸ்டேட்டை பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டிக்கு அப்படின்னா பேஜ் ஆட்டோமெட்டிக்காக ரீப்ரெஷ் ஆகும் ரீஃப்ரெஷ் ஆகணும்னா இந்த பேஜ் வரும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா மூணாவது லைனில் பார்த்திங்க அப்படின்னா லா சாரி ரெண்டாவது லைனில் பார்த்திங்கன்னா டிஎல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து க்ளிக் உடனே கீழே பார்த்தீங்கன்னா கன்டினியூ கேட்டிருப்பாங்க கீழே வந்து கண்டினியூ வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து கிளிக் பண்ணணும் என்ட்ரு பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட டேட்டா பற்றி என்ட்ரு பண்ணணும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் டேட்டா பற்றி தெரிஞ்சுன்னா கரெக்டாக இதில் கொடுத்து என்ட்ரு பண்ணி கெட் டீடெயில் டிஎல் டீடெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் வந்து ஷோ ஆயிடும் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணிகிட்ருப்பாங்க இதில் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து கண்டினியூ வேணாம் இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டத்தில் மொபைல்னா ரைட் ஹேண்ட் சைடு த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நேமில் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நேமில் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா எனக்கு நேம் கேட்பது என்ன நேம் வைக்கணுமோ என்ன வச்சுக்கலாம் மொபைல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா சேவ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பிரிண்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலை அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அதுக்கான ஒரு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்மளோட டவுன்லோட் செக்ஷனில் தான் இருக்குது என்ன பண்ண டிஎல் சர்வீசஸ் இருக்குது இது வந்து க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஷிப்போட சைன் ஏ டு சைட் எல்லாமே இருக்கும் எல்லாமே வேலிட் டாக்குமெண்ட் தான் தெரியலை அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு அதர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎல் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டேட்டா பற்றி அப்புறம் மே மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறனால தான் இதில் வந்து சர்ச் பண்ணுறீங்க ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலை அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து சர்ச் பண்ணுறீங்க தெரிஞ்சதை மட்டும் டைப் பண்ணுங்கள் உங்களோட நேம் அண்ட் டேட்டா டேட்டா பற்றி ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுங்க இந்த டேட்டா பத்துல இந்த நேம்ல யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் சுற்றிட்டு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட டேட்டா பத்து எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வச்சு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிக்கோங்க இதில் பயனாளர் நுழைவு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பதிவு செய்யப்பட்ட பயனாளன் கொடுத்து கீழே ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க இதில் உங்களோட அதாவது ஸ்மார்ட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு க்ளிக் பண்ணி கீழே உள்ள கேப்ஷன் கொடுத்து பதிவு செய்யுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஒரு கடவுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஏ டு செட் எல்லாமே வந்து இதில் வந்து காமிப்பாங்க பாருங்கள் உங்களோட குடும்ப அட்டையின் விவரம் ஏ டு செட் எல்லாமே இதில் இருக்கும் இதில் கீழே மின்னணு அட்டை கோப்பு பதவி ரக்கம் அப்படின்னு கீழே க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுருக்கிற கார்டில் கியூஆர் கோடு இருக்கும் அந்த கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களோட நம்பர் தான் இருக்கும் அந்த கோடை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்க முடியாது லாக் அவுட் பண்ணிக்கிறேன் லாகவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த காரை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அடுத்து என்ன கார்டு டவுன்லோட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஓட்டர் ஐடிக்கு என் விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட் லிங்க் என்விஎஸ்பி டாட் இன் ஓகேங்களா இதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு லாகின் இருக்கும் லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் ஆல்ரெடி இருந்துச்சு பாஸ்வேர்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸாக கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இல்லைனா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் அரசின் யூசர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே உள்ள கேப்ச்சா ஹேண்ட் சைடு போட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா என்னொரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் அதில் இந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி தூக்கி போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐகாவிய எப்பிக் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட எப்பிக் நம்பரை கொடுத்து கொடுத்துக்கோங்க எப்பிக் நம்பர்னா வரணும்ல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கோங்க ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க மறுபடியும் அடுத்தது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆறு கேரக்டர் இருக்கணும் பாஸ்வேர்டில் ஜீரோ டூ நைன் அந்த நம்பரில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் ஏதாவது ஒன்று இந்த ஆண்ட் ஆஷ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணால் தான் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்கும் நான் ஆல்ரெடி அண்ட் அக்கௌண்ட் இருக்கிறதுனால யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள கேப்ச்சமே போட்டு லாகின் வந்து பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணோன்னே என்னோடய டேஷ் போர்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுது இதில் பார்த்திங்கன்னா இஎப்பிக் டவுன்லோடுன்னு கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோடு இஎப்பிக் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ச் எலக்ட்ரல் ரோல் அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எப்பிக் நம்பர் கேட்கும் எப்பிக் நம்பரையும் ஸ்டேட்டஸையும் ஸ்டேட்டையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும் எப்படிக்கு நம்பர் தெரியல அப்படின்னா சர்ச்சின் எலக்ட்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டீடெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் அது எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல் சர் சர்ச் பண்ணோம்ல அதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இது பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சாரி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பண்ணியிருந்தீங்களா அதனாலது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பரில் உள்ள லாஸ்ட்டு டூ ஃபோர் டூ ஜி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அதுக்கப்புறம் கீழே உள்ள கேப்சாக கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோடு இஎபிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி அதாவது டிஜிட்டல் ஓட்டர் ஐடி பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஓட்டர் ஐடி ஸ்லிப்போட சேர்த்து ஒரே ஃபார்மாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆத்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கங்கராச்சுலேஷன் இஎபிக் த சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோ ஆயிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் ஏ டி சைடு எல்லாமே வந்து கா ஓப்பன் ஆகிருக்கும் இதில் இது எல்லாமே வேலிட் டாக்குமெண்ட் தான் ஓகேங்களா இப்போ ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது ஆ ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டுக்கு யுஐடிஏ அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இதை வந்து கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மை ஆதார்லேயே பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நாலாவதா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஓகே கொடுத்துக்கோங்க இதில் லாகின் பண்ணியும் பண்ணலாம் லாகின் பண்ணாமலும் டேரெக்டாக ஓடிபி போட்டும் பண்ணலாம் லாகின் பண்ணி பண்ணலாம் டேரெக்டாக ஓடிபி போட்டே பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட டோல் டிஜிட் ஆதார் நம்பர் அண்டு கேப்ச்சம் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை அந்த பார்த்திங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் அதை இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இந்த இடத்துல போட்டு வெரிஃபைன் டவுன்லோட் கொடுத்திங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களோட இ ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உங்க என்னது அதாவது உங்களோட பாஸ்வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நேமில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டரை கேபிட்டல் இல்லையோ அதுக்கப்புறம் உங்களோட இயர் பெர்த் இயர் இருக்கும் இல்லையா அந்த இயரை பார்த்திங்கன்னா இதில் வந்து போடணும் அதை தான் இதில் பார்த்திங்கன்னா க்ளியராக வந்து கொடுத்துருப்பாங்க ஆனீஸ் ஒய்குமார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஎன்ஐஎஸ் அப்படிங்கிற ஃபோர் லெட்டர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பர்த் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நாலு லெட்டரும் எடுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர் ஆஃப் யுவர் நேம் அதாவது உங்கள் முதல் நாலு லெட்ரு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அது கேபிட்டல் லெட்டரில் போடணும் அதுக்கப்புறம் உங்களோட பர்த் இயரை வந்து போடணும் ஃபோர் டிஜிட் நம்பரை வந்து போடணும் போட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா கார்டையும் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் அண்ட் சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் அக்கைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் பேன் கார்டோட பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன் பேன் கார்டோட பாஸ்வேர்டு வேறு ஒன்றும் இல்லை அது உங்களோட டேட்டாக தான் உங்களோட டேட்டு மந்த்த் இயரை வந்து போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லாம் வந்து பார்க்கலாம் பை